ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், இதுக்கு வந்து நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பட் இருந்தாலும் அந்த இஷ்யூவில் இன்னும் கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே அதை பற்றி கூகுள் பண்ணுங்கள். நான் பேசுறத வச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச கிளாரிட்டியும் இங்கே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, இல்லைனா ஒரு வீடியோவாக பண்ணி கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பாக போடுங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் இஐஏ. இஐஏனா என்ன? என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம ஊர்லேயோ இல்லை பக்கத்து ஊர்லேயோ எங்கேயாவது ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு ஒரு நேஷ்னல் ஹைவே அந்த மாதிரி ஏதாவது வரணும்னா அதுக்கு வந்து ஒரு என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ்னு ஒன்று பண்ணணும். அதாவது அவங்க அந்த இண்டஸ்ட்ரியை வந்து அங்கே கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இது வர்றதுனால இங்கே யாருக்கும் எந்த இடைஞ்சலும் கிடையாது, அனிமல்ஸோ பேர்ட்ஸோ இல்லை அந்த ஊர் மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஒரு கிளியரன்ஸ் வாங்கணும். 2006 இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரூலாக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இஐஏ 2020 அப்படின்னு சொல்லி அதில் சில சேஞ்சஸ் பண்ணி, அந்த சேஞ்சஸை வந்து இதெல்லாம் தான் உங்களுக்கு சேஞ்சஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிராஃப்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஏன் நமக்கு கொடுத்துருக்காங்கன்றதை இதுக்கப்புறம் சொல்கிறேன். முதல்ல அந்த டிராஃப்டில் என்ன இருக்குன்றதை சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான சில கைட்லைன்ஸை வந்து அதில் ஒமிட் பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது போஸ்ட் ஃபேக்டோ பெர்மிஷன் ஒன்று வாங்கலாம். அதாவது என்னன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கணுன்ற பெர்மிஷனை கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமோ இல்லை கட்டிட்டதுக்கப்புறமோ கிளியரன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு இப்போ அந்த புது டிராஃப்டில் இருக்குது. அது எப்படின்னா, இப்போது அஸ்ஸாமில் ஒரு அமேசான் கார்டு மாதிரி அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு கோல் ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே வந்து எப்படின்னா, இந்த போஸ்ட் ஃபேக்டோ அங்கே கிளியரன்ஸில் தே ஹவ் டன் சம்திங். இப்போ வரைக்கும் அந்த அந்த கிளியரன்ஸ் அவங்க வாங்கவே இல்லை, ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி போயிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் அதனால் அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஒன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியோ அந்த ஒரு ஹைவேயோ ஏதோ ஒன்று அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நாங்கள் கிளியரன்ஸ் வாங்கிக்கிறோம் அதை சேஞ்சஸ் பண்ணிக்கிறோன்றது வந்து அவுட் ஆஃப் குவெஸ்டன். இது ஒரு பிரச்சனை இப்போது வந்திருக்கிற டிராஃப்டில். ரெண்டாவது, இது வந்து கிளியராக இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் உங்களோட இது இட் இஸ் டெஃபினெட்லி டு பெனிஃபிட் ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்காகவே பண்ணுற ஒரு சேஞ்சு, மக்களை மறந்து பண்ணுற ஒரு சேஞ்ச். என்விரான்மெண்டல் லான்னு ஒன்று இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் தி என்விரான்மெண்டல் லா. ஏன்னா என்விரான்மெண்டல் லாவில் வந்து என்விரான்மெண்டல் இஐஏ கிளியரன்ஸ் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி வரவே கூடாதுன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு லா. பட் அதுக்கு அகேன்ஸ்டாகவே இந்த டிராஃப்ட் இருக்குன்றதுனால நம்ம அதுக்கு ஒத்துக்க கூடாது. எப்படி ஒரு லோக்கல் கம்யூனிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும்னு நான் சொல்கிறேன். அதாவது இவங்க இந்த டிராஃப்ட் பப்ளிஷ் பண்ணும்போது இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்தந்த ரீஜனல், அதாவது வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் நமக்கு இருக்கு இல்லையா, அதில் அவங்க பண்ணவே இல்லை. பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவங்க பண்ணலை. அதுதான் உண்மை. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது இது என்னன்னு. அவங்க ஊர் பக்கத்தில் அவங்களுக்கு அது நடக்கும் போது மட்டும்தான் இப்படி ஒன்று நடக்குதே நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுமேன்னு தெரியும். ஸோ அதுவும் ஒரு பெரிய ட்ராபேக். அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, ஜென்ரலி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த இஐஏ 2006 எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வரப்போகுது அப்படின்னா அது அது சார்ந்த அந்த ஊர் மக்களுக்கு ஒரு 30 டைம் கொடுப்பாங்க. நீங்கள் இதை இவாலுவேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதை வந்து வில் டேக் இட் ஃபார்வர்ட். அதுதான் அந்த கிளியரன்ஸோட பேசிக் ஐடியாவே அதுதான். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை 20 குறைச்சிட்டாங்க. 20 குறைச்சிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஆயிருக்குன்றதே மக்களுக்கு தெரியாது, ஏன்னா அந்த சேஞ்சஸ் கம்யூனிகேட்டே ஆகலை இல்லையா. ஸோ அப்புறம் எப்படி அவங்க அதை வாய்ஸ் அப் பண்ணுவாங்க? அண்ட் இதில் இன்னும் இந்த இந்த போஸ்ட் ஃபேக்டோன்றது இருக்குல்ல, இது மக்களுக்கு என்ன தான் அந்த உரிமை இருக்குன்னு அவங்க நினைச்சாலும் அவங்க சொன்னாலும் அவங்க வேலைக்காகாது. ஏன்னா மக்கள் என்ன சொன்னாலும் அது ஓகேன்னு கேட்டுக்கிட்டு இண்டஸ்ட்ரியை கட்டலாம். ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த இண்டஸ்ட்ரி கட்டுறவன் சொன்னால் மக்கள் கேட்டு தான் ஆகணும். இந்த டிராஃப்ட் படி, இப்போ வந்திருக்கிற இஐஏ டிராஃப்ட் படி, விச் இஸ் வெரி 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 ராங். அதனால் இப்போது ஆர்டிகல் 21 ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா,
ஒரு பெரிய பெரிய சேஞ்ச், ஒரு லா இல்லை ஒரு ஒன்று கொண்டு வரும்போது மக்களோட ஒப்பீனியனை கேட்டே ஆகணுன்றது ரூல். ஸோ அதனால தான் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இஐஏ 2020 டிராஃப்ட் இது தான், இது உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்களுக்கு வந்து மெயில் பண்ணி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, அதுக்கு வந்து நாங்கள் August 11 வரைக்கும் டைம் கொடுக்குறோம். ஆமாம், மெயில் பண்ணி சொல்கிறது நிலைமையில் தான் நம்ம இருக்கோம், ஏன்னா வேறு வழி கிடையாது. தட் இஸ் த ஒன்லி வே வி குட் டூ திஸ். ஸோ என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு மெயில் பண்ணி எங்களுக்கு இது பிடிக்கல, தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா பெட்டர், ஏன்னா அவங்களுக்கு அது மட்டும் தான் புரியும் போல இருக்குது. ஸோ எனக்கு தெரியல. ஸோ இங்கிலீஷில் உங்களோட வேலை வி ஆர் அகேன்ஸ்ட் இட் அப்படின்றத கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணணும். எந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும் அப்படின்றத வந்து நான் என்னோடய ஸ்டேட்டஸில் இங்கே கீழே போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. கடைசிலையும் நான் சொல்கிறேன் எந்த மெயில் ஐடிக்கு இதை அனுப்பணும்னு. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது இப்போ ஒரு பேண்டமிக் நடந்துட்டுருக்கிற இந்த டைமில் இவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர லா ஆர் ஒரு டிக்ளரேஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ், அது ரொம்ப முக்கியமானது எனக்கு தெரியல, ரொம்ப தப்பாக இருக்குது. ஏன்னா நமக்கு இதை பற்றி ஆக்சுவலி அட்டென்ஷன் கொடுத்து இதை கேட்குறோமான்றது கூட எனக்கு தெரியல. ஒரு ஒரு இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் பண்ணுறாங்க, அந்த சேஞ்சஸ் பண்ணி இப்போ மக்கள்கிட்ட தான் நாங்கள் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு இது இது தப்பாக இருக்குன்னு தோணுச்சுன்னா எங்கள் கிட்ட சொன்னோன்னு நாங்கள் சொன்னோமே, ஆனால் அவங்க அதை சொல்லலையே, அதனால் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக சொல்லிடுவாங்க. ஆனால் அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதே நம்ம ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்கல, ஏன்னா நம்ம கேட்குற நிலைமையில இல்லை. இல்லைன்னா நம்ம கேட்போம், ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளோ போராடணும்ல, இதுக்கு போராட தெரியாதா நமக்கு? ஸோ போராடுறதுக்கு ஒரு ஒரு கரெக்டான வழி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. தயவு செஞ்சு இந்த மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக உங்களோட என்ன சொல்கிறது ஒப்பீனியனை சொல்லுங்கள். அதாவது வி ஆர் நாட் ஃபார் இட், வாட் எவர் தி கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு டூ. இஐஏ டிராஃப்ட் 2020 இஸ் ராங் அண்ட் அகேன்ஸ்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த மெயில் ஐடி என்னன்னா EIA 2020-MOEFCC@gov.in. இதை நான் வந்து கீழே என்னோட ஸ்டேட்டஸில் இந்த வீடியோக்கு கீழே நான் போடுறேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். August 11 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஆல்ரெடி 29th July ஆகிடுச்சு, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம கண்ட்ரியோட பாப்புலேஷன் சைஸ் தெரியும். ஸோ எந்த அளவுக்கு எதிர்ப்பு கொடுத்தா தான் இது இது பண்ணாமல் இருப்பாங்கன்றதும் தெரியும். ஸோ தயவு செஞ்சு இந்த மெயிலை நான் ஏன் அனுப்புகிறோம், இதில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அது பக்கத்தில் உங்கள் வீட்டை இடித்து நீங்கள் கத்துனாலும் கதறினாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற நல்ல லெவலுக்கு போனால் தான் நமக்கு அது புரியும்னா, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். இஐஏ டிராஃப்ட் 2020 அப்படின்னா என்னன்றதை கூகுள் பண்ணி தயவு செஞ்சு பாருங்கள், அது உங்களுக்கே புரியும். தேங்க்யூ.